வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வீட் கிராஸ் கோதுமை புல்லை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிஃபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வீட் கிராஸ் அதாவது கோதுமை புல்லை பற்றி பார்ப்போம். கோதுமை பயிருக்கு வீட் கிராஸ் என்கிறோம். நண்பர்களே, வீட் கிராஸ் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. கோதுமையின் புல்லை அரைத்து அதன் ஜூஸ் குடிப்பதினால் உங்கள் தேகத்தின் இம்யூனிட்டி அதிகரிக்கிறது. ஆனால் இன்றைய பிஸி லைஃபினால் இதை செய்வது கடினம். நண்பர்களே, உங்களுக்கு வீட் கிராஸ் பவுடர் சுலபமாகி மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். வீட் கிராஸின் உபயோகங்கள். வீட் கிராஸில் விட்டமின், கால்சியம், மெக்னீசியம், அயோடின், செலினியம், ஜிங்க், ஐரன் போன்ற நியூட்ரிஷன் ஏராளமாக உள்ளது. இதனுடன் வீட் கிராஸில் குளோரோஃபில்லும் இருக்கிறது. இது பச்சை இலைகளுடன் இருக்கிறது. வேகமாகி இரத்தத்தையும் தயார் செய்கிறது. வீட் கிராஸில் விட்டமின் பி அதிகம் உள்ளது. டயாபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இது மிகவும் நல்லது. கேன்சரை கூட வரவிடாமல் பண்ணுகிறது. கேன்சர் பேஷண்ட்களுக்கு ஜூஸை குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களும் குடிக்கலாம். உங்கள் தேகத்தை டீடாக்சிட்டி பண்ணுகிறது. வீட் கிராஸ் ஸ்கின் சரும வியாதிகளை தடுத்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கிறது. தொப்பையை குறைக்கவும் குடிக்கலாம். வீட் கிராஸ் ஜூஸை விடாமல் குடித்து வந்தால் மதுமை சீக்கிரமாகி வருவிடாமல் தடுக்கிறது. ஏனெனில் இதில் உள்ள நியூட்ரிஷன் குணம் ஏஜிங்கை தடுக்கிறது. டெய்லி நீங்கள் வீட் கிராஸ் ஜூஸை குடித்து வந்தால் அசிடிட்டி, இரும்பல், ஆஸ்த்மா, ஐபிபி போன்ற வியாதிகளுக்கு அதிக லாபகரமானதாக உள்ளது மற்றும் கண்ட்ரோலில் வைக்கவும் உதவுகிறது. ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் தொந்தரவு இருந்தால் வீட் கிராஸ் ஜூஸ் ராமபானம் ஆகும். வீட் கிராஸ் ஜூஸ் நேச்சர் ஆல்கலின் ஆகி உள்ளது மற்றும் இது உங்கள் அசிடிட்டி மற்றும் கான்ஸ்டிபேஷன் போன்ற தொந்தரவுகளையும் குறைந்து வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.